போன இந்தியா வேணா, ஒன்னு கரெக்டான காரணம் சொல்லு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னோட தமிழ் கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறேன். அது சேர்த்து முக்கியமாக என்னோட தமிழ் சார் மிஸ் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா Q&A வீடியோலேயே கேட்டிருந்த ஒரு குவஸ்டினோட டீட்டெயில்டு வீடியோ தான். ஆல்ரெடி நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். வேற ஒன்றும் கிடையாது, குவைத்தில் இருக்கிற எஜுகேஷனுக்கும் இப்போ இந்தியாவுக்கு வந்தப்புறம் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரென்சஸ் நம்ம ஃபீல் பண்ணோம். டீட்டெயிலாக இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து தேவை வச்சு தான் இந்த ஒரு கம்பாரிசனே நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா ஐஷு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து படிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தேவோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நான் எல்கேஜி PKGலேருந்து நான் பார்த்ததுனால ஸோ அவள் எந்த எப்படி இருப்பான் படிப்பில் அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. தேவ் வந்து கொஞ்சம் நல்லாவே படிக்கிற பையன் தான், அப்படியே என் அம்மா மாதிரி கிடையாது, அப்பா மாதிரி தான். விருப்பம் கிடையாது, பட் படிப்புல கொஞ்சம் விருப்பம் இருக்கிற ஒரு பையன்ங்களா. சோ நான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். சோ அதனால வந்து நான் சொல்றேன், நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதல, ஏன்னா நான் படிக்காத பையன்ல, நான் மைண்ட்ல இருக்குது எஜுகேஷனோட குவாலிட்டி அப்படின்றது எதை வச்சு தீர்மானிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸு, ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்கே கிரவுண்டு இருக்கா, டீச்சர்ஸ்லாம் வந்து குவாலிஃபைடாக இருக்காங்களா, இதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கம்மியாக வாங்குற ஸ்கூல் ஃபீஸ் இருக்கிற ஸ்கூல்ஸும் சரி, நல்ல ஹையர் எண்டில் இருக்கிற ஸ்கூல் ஃபீஸ் இருக்கிற ஸ்கூல்ஸ் சரி, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ்னால் கிட்டத்தட்ட எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நான் வந்து சொல்லணும், இதை நான் டீட்டெயில்டாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். தேவை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர் டைம்ல எந்த ஒரு கிளாஸஸ் சேர்க்கலாம்? ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அங்கே நாங்கள் கராத்தே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கராத்தே எங்க ஜாயின் பண்றது அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. டேஸ் போக போக லீவே முடிஞ்சிடும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த டைம்ல தான் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லைன்னா அவனுக்கு எதுல வந்து இதுல வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் சேர்த்தா பெட்டரா இருக்குமே அப்படின்னு தோணும் போது மேக்ஸுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அவனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மேக்ஸ்ல வந்து அவனுக்கு மேலே ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்லயே பார்த்தேன், பான்சு மேக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி நம்ம ஃபர்தரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் பார்க்கும்போது அது ஃப்ரீயா டெமோ கிளாஸ் ஒன்று. இந்த மேக்ஸ் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கிற என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆல்ரெடி அவங்க பசங்களை வந்து இந்த கிளாஸ்ல சேர்த்துருக்காங்க, அவங்க மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி இந்த பான்சு அப்படின்றது என்னன்னா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் நீலகண்ட பானுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவரோட ட்ரிக்ஸ் என்னென்ன அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு இந்த கால்குலேஷனுக்குலாம் எப்படி வந்து ஒரு கால்குலேட்டரை டிபெண்ட் பண்ணாம நம்மளே வந்து எப்படி மைண்ட் கால்குலேஷன்லேயே எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது அப்படின்றது, அதாவது 4-digit நம்பர் அண்ட் 4-digit நம்பர் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ லேட் ஆகும், அதுக்கு சிம்பிளான ட்ரிக்ஸ்லாம் வந்து கற்றுக்கும் போது பசங்களுக்கே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது மேக்ஸ் மேலே. இது வந்து மேக்ஸில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. மேக்ஸில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க நம்ம பசங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லாதவங்களுக்கு கூட அது வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஆகிடுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸோட ஃப்ரீயான டெமோ கிளாஸ் ஒன்று இருந்தது. ஸோ அது வந்து அது கிளிக் பண்ணி அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெமோ கிளாஸ் போட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஒரு 2 minutes கழிச்சு உள்ளே போய் பார்க்கும்போது கையில் பேப்பர் இல்லை, பென் இல்லை, ஒரு 3-digit நம்பர் அண்ட் 3-digit நம்பரை மைண்ட்லேயே மல்டிப்ளை பண்ணி அவன் ஆன்சர் போட்டுருக்கான் அப்படின்னும் போது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. அந்த டெமோ கிளாஸ் எடுக்கிற டீச்சரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்கேஜிங்காக, அவ்வளோ அப்ரிஷியேட்டிங்காக, அந்த கிட்டோட எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப ஹை எண்டில் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து அந்த பாண்டிங் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் மேலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். அதை பார்த்தோம்னா நான் முடிவு பண்ண முதல் விஷயம் ஐஷு கொஞ்சம் வளர்த்தோம், வளர்ந்த அப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸில் அவளையுமே என்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய பசங்களுக்கு நீங்களுமே இது வந்து ஒரு ட்ரை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நான் வந்து அந்த டெமோ கிளாஸோட ஃப்ரீ டெமோ கிளாஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து 100% டு கிளிக் ஆன் த கிளிக் ஒன்லி வில் கெட் த ஃப்ரீ கிளாஸ். ஸோ அதனால வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உடனே அதை கிளிக் பண்ணிவிட்டு டெமோ கிளாஸ் ஷெடியூல் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஷெடியூல் பண்ணலன்னா 100% மேலே தாண்டிடுச்சுன்னா அது வந்து அவங்க வந்து மேபி அது வந்து அந்த லிங்க்குக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உடனே கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரீயான டெமோ கிளாஸை வந்து அட்டன் பண்ணி உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஓகே, உங்கள் பசங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க, அந்த ஒரு கிளாஸ்லேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா மேக்ஸ் இனிமே அவங்களுக்கு பிரச்சனையே கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த ஸ்கூல்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கிற அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நீங்க வந்து அப்ராட்ல எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னாலும் நம்ம இந்தியால எல்லா விதமான ஸ்கூல்ஸும் இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல எல்லா நீங்க அப்ராட்ல எந்த அளவுக்கு ஒரு வசதி பாக்குறீங்களோ எல்லாமே இங்கேயுமே அவைலபிள். மீடியம் ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபீஸ். ஃபீஸ் வந்து அதிகமா கொடுக்க தயாரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அங்க கிடைக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்குமே இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் வந்து, 12G கிளாஸ் ரூம்ஸ் வந்து, அதுக்கப்புறம் வேற என்ன ஏசி ஏர் கண்டிஷனர் ரூம்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அவைலபிளா இருக்கு. பட் ஒரு விஷயம் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஒரு லோ லெவல்ல இருந்து ஹை லெவல்ல இருக்கிறதுக்கு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து ஒரு சில இடங்கள்ல நான் டைரக்டா பார்க்கும்போது ஃபெயிலியர் ஆன ஒரு விஷயம், பாத்ரூம் மெயின்டெனன்ஸ். பாத்ரூம் வந்து நிறைய குழந்தைங்க யூஸ் பண்ற விஷயம். இது வந்து நிறைய ஸ்கூல்ல கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில இடங்கள்ல நான் போய் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன பசங்க, குட்டி குட்டி பசங்க, ஜென்ஸ் முக்கியமா பாய்ஸ் யூஸ் பண்ற டாய்லெட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது பாய்ஸ் டாய்லெட் அங்க இருக்குன்னா இவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்து வர்றது அப்படின்றது ஹெல்த் வைஸ் வந்து ப்ராப்ளம் வரும். அது வந்து முக்கியமா பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருந்து வர்றவங்க இங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் எல்லா இடங்களிலயும் எதிர்பார்க்க முடியாது. முக்கியமா ஸ்கூல்கள், ஸ்கூல்ல வந்து சில ஹை எண்ட் ஸ்கூல் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கு, எதுவுமே இருக்கும். சில மிட் லெவல்ல இருக்கிற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்ஸ், பழைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பழசு என்ன இருந்ததோ அதே தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு வந்து பாத்ரூம் போனா பரவாயில்ல, சில குழந்தைங்க வந்து ஒரு டாய்லெட் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாஷ் பண்ண தெரியாது, ஃப்ளஷ் எதிர்பார்ப்பாங்க, ஹேண்ட் ஹோஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாதப்ப பசங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹை எண்ட் ஸ்கூலில் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்த விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஏன்னா நாங்களுமே ஃபேஸ் பண்ணோம் மீன் அப்ராட்ல இருந்து வர்றவங்க. லாங்குவேஜ், லாங்குவேஜ்ன்றது ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இங்கே உங்கள் பசங்க இங்கிலீஷ் மட்டுமே பேச தெரிஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னா இங்கே வந்து டீச்சர்ஸ் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இங்கிலீஷ் பேசுவாங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து மிக்ஸ் ஆகும்போது அது மிங்கிள் ஆகிறது வச்சுக்கோங்களேன், மிங்கிள் ஆகும்போது உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த பாண்ட்லாம் வந்தீங்கன்னா அந்த ஒரே ரீஜினல் பர்சனோட தான் கிரியேட் ஆகும். நல்லா தமிழ் நல்லா ஃப்ரீயாக ஃப்ளூவெண்ட்டாக பேசுறது மாதிரி தான் வரும். ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஒரு பர்சன் நடுவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம், அது ஒன்று விஷயம். இன்னொரு விஷயம், இது முக்கியமான விஷயம், செகண்ட் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்ராட்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. ஹிந்தி சூஸ் பண்ணீங்க செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னா இங்கே வந்த அப்புறம் உங்களுக்கு சுத்தமா தெரியாது இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ ஒரு 6 months வந்து அந்த லாஸ்ட் இப்போ அந்த லாஸ்ட் டேர்ம்ல படிச்சது ஓரளவுக்கு இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ அதனால இந்தியா வந்து செட்டில் ஆக போறீங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், தமிழ் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு தெரியாம நீங்க வந்து சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்து இது வந்து பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கோயத்துல இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க, முக்காவாசி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க தான் இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ரொம்ப கம்மி. நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வேலைக்கு போயிருந்தேன், அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தாருக்குல்ல. ஆனா வந்து அங்க இருக்கிற ஒரு அப்ரிஷியேட் பண்ற விஷயம் என்னன்னா, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, எனி டே, அந்த டே பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல தான் வைப்பாங்க, சாட்டர்டேஸ்ல தான் வைப்பாங்க. ஆனா இங்க வந்து எல்லாமே வீக் டே தான், எல்லாமே வீக் டே.
இவர் வந்து வர முடியாது, வர முடியாத சூழ்நிலை நான் மட்டும் தான் போற மாதிரி இருக்கும். சரி, அது வர முடியாத சூழ்நிலை அங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஏதோ ஆபீஸ் டைம்ல இனிஷியல் கேஸ்ல இருந்தாலும் எண்ட் ஆஃப் த அந்த என்ன சார் ஆஃபீஸ் கோச்சிங் டைம்ல தான் இருக்கும், லைக் 4 o'clock 5 o'clock ஒன் ஹவர் பர்மிஷன் போடும். இங்க எப்படி தெரியுங்களா, அப்படியும் இல்லாத இப்படி இல்லாத நடுவில் இருக்கும், 11 o'clock 12 o'clock பர்மிஷன் போட்டு அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 மணிக்கு ஆஃபீஸ்னா ஒரு 9 o'clock வந்து பர்மிஷன் போட்டு போகலாம் பார்த்தோம்னா அப்படியும் போக முடியாது. சரி ஓகே, ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் பர்மிஷன் போட்டு வந்துடலாம், அப்படியும் போக முடியாது சரிங்களா. ஸோ அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் கடந்த கஷ்டம். ஸோ அதனால தான் போக முடியாது இங்கே. ஸோ அது ஒரு விஷயம். ஐ திங்க் இது வந்து மேபி சில ஸ்கூல்ல இல்லாமலே இருந்ததுலாம், இது வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் எதனால ஷேர் பண்ணா, நாங்க நார்மலா எப்பயுமே இந்த பிடிஎம் வந்து ரெண்டு பேரும் தான் போவோம், ரெண்டு பேர் தான். இது வரைக்கும் நான் தேவதாசோட எல்கேஜி ப்ரீகேஜில இருந்து 5th வரைக்கும் எல்லா பிடிஎம்க்கும் ரெண்டு பேரும் தான் போயிருக்கோம், ஃபாதர் அண்ட் மதரா தான் போயிருக்கோம். பட் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பிடிஎம்க்கு இவரால வர முடியல. ஒரே ஒரு பிடிஎம் மட்டும் தான் சாட்டர்டேஸ்ல இருந்து, மத்த எந்த பிடிஎம்ல சாட்டர்டேஸ்ல இருந்தா இவர் வருவாரு, மத்த எது பாத்தீங்கன்னா வர முடியல, அது டைமிங் செட் ஆகல. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, சில விஷயங்கள் வந்து இப்ப கொண்டு வரணும், நாளைக்கு வந்து இது நீங்க எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ரைடேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஆர்ட் கிளாஸ்க்கு வேணும்னு வச்சுங்களேன், அதோட திங்ஸ் கேட்பாங்க, பெயிண்ட் ப்ரஷ், கிரேயான்ஸ், ஸ்கெச்சஸ், வேற ஏதாவது லைக் பேப்பர் பிளேட்ஸ், கப்ஸ் சொன்னான்னு வச்சுங்களேன், அங்கெல்லாம் அங்கேயும் அப்படிதான். இல்ல 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 அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சொல்லிடுறாங்க. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோரா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே சாட்டர்டே ஹாலிடே தான், தர்ஸ்டே சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரைடே சொல்றாங்க கூட பிரச்சனை இல்லை, பிகாஸ் சாட்டர்டே இஸ் ஹாலிடே தான், போய் வாங்கிடலாம். ஆனா இங்க எப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் மண்டே ஸ்கூல்னா சண்டே 7 மணிக்கு மெசேஜ் வந்திருக்கு, 7 மணிக்கு எந்த ஸ்டேஷனரி ஷாப் ஓப்பன்ல இருக்கும் நீங்க சொல்லுங்க. நார்மலா இங்க ஓப்பன் இருக்காது, சண்டே வந்து க்ளோஸ் தான். அது பர்டிகுலர் ஸ்டேஷனரி பத்தினா சுத்தமா க்ளோஸ் இருக்கு, ஏன்னா நான் ஒரு மேப் வாங்கணும்னு கேட்டா 8 o'clock மெசேஜ் பார்க்க வருது எனக்கு. அங்கே இங்கே அலைஞ்சு எங்கேயோ போய் வாங்கி வந்து கொடுத்தேன் நான். ஸோ அது அது ஒரு டிஃபிகல்டிஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் டீச்சர். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெட்டாக பிளான் பண்ணுறவங்க இருக்காங்க, எனக்கு அங்கேயுமே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, உயரத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் வந்து. ஒரு சில டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அப்போ தான் மெசேஜ் அனுப்புவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஓகேங்களா, அது வந்து நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது, ரெண்டு இதுலேயுமே சேம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு விஷயம், இது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது, ஆனால் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து பே பண்ணது கிடையாது. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னா 1,00,000 ரூபாய் டொனேஷன் கட்டணும் அப்படின்னு. பட் உங்களுக்கு ஏதாவது இல்லை, ஆக்சுவலி எங்க கூட ஒர்க் பண்ணோம் சொன்னாங்க கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 இது ஃபீஸ் இல்லாத சொல்கிறது, லைக் அதை என்ன சொல்றது அட்மிஷன் ஃபீஸோ அந்த மாதிரி ஏதோ டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன். இது வந்து நாங்க குவைத்துல இது வரைக்கும் நாங்க அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. எங்க பசங்க ஸ்கூல்ல இப்பயும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அனுபவம் கிடையாது. ஆனா இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ஸ்கூல்ல எல்லாம் போனா நமக்கு. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இருந்தது, நீங்க வந்து இவ்வளவு பே பண்ணி தான் நாங்க கட்டிருக்கோம் அப்படின்னா அது எவ்வளவு அமௌண்ட் சொல்லிட்டு கன்ஃபர்ம் மென்ஷன் பண்ணுங்க, சோ தட் நாங்க தெரிஞ்சுப்போம். ஸ்கூல் பேர் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் இது மாதிரி கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்றதுனால மேபி இந்தியாவில நாங்கள் வரும்போது அப்படிதான் நினச்சிட்டு தான் வந்தோம், மேபி பே பண்ணா நம்ம சேர்த்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்களுக்குமே நடந்தது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேஸ் பண்ண டிஃப்ரென்சஸ் நான் ஆனால் நான் சொல்லணும்னா நான் எப்படி படித்து வளர்ந்தனோ அதே மாதிரி என் பையன் படித்து வளரும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. லாங்குவேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரியரே கிடையாது. நீங்க என்னதான் ஸ்கூல்ல 12th வரைக்கும் தமிழ் பேசியே வளர்ந்தாலும் ஒரு காலேஜுக்கு போயிட்டு இண்டிவிஜுவலா நீங்க ஒரு சொசைட்டில வந்த அப்புறம் இங்கிலீஷ் உங்களுக்கு தேவைன்னா உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அதை கத்துக்கும். சி லாங்குவேஜஸ் ஒன்லி கம்யூனிகேஷன். ஸோ தமிழ்ல பேசினா வந்து புதுசல இல்லை, நம்ம அப்துல் கலாமே சொல்லலாம், சூப்பர் சரிங்களா. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்து வந்துடும். ஒரு விஷயம் நம்ம இப்ப என் பையன் ஹிந்தி வரும்போது படிக்கிறது கஷ்டப்பட்டான், நம்மளால முடிஞ்ச நம்ம சப்போர்ட் கொடுக்கும் போது அந்த பசங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்து போக போக அவங்களே கத்துப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் இந்தியாவை அடிச்சிக்க முடியவே முடியாது எந்த ஒரு கண்ட்ரி வந்தாலும். முக்கியமாக சொல்லணும்னா ஸ்கூல் அவங்க விடுற ஆனுவல் லீவ்ஸு, நான் குவைத்தில் இருந்தப்போ 2 மாதம் லீவ் வச்சு சாவடிப்பாங்க பேரண்ட்ஸை, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் முடிஞ்சு வச்சு ஜூன் ஸ்கூல் திறக்கிறாங்க. 1 மந்த் தான், 1 மந்த் தான். ஸோ பசங்களை வந்து கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கணும், ரொம்ப லீவ் விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறது வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து என்றைக்குமே ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டு எஜுகேஷனில் இந்தியா தான் பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எண்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது விஷயங்கள் இங்கே வந்த அப்புறம் நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.